Guys, welcome to Kavi World US in Tamil. இன்னைக்கு வந்து வரலட்சுமிரதம். ஸோ சாமிக்கு வந்து பிரசாதம் செஞ்சு படைக்க போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப பெருசாக எல்லாம் ஒன்றும் செய்யலை, ரெண்டே ரெண்டு பிரசாதம் தான் பண்ண போகிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். பாயசம், சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைக்க போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பால் பாயசம் பண்ணுறதுக்காக நான் தண்ணியை அலடி வச்சுட்டேன். இது வந்து நல்லா கொச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஜவ்வரிசி சேர்க்க போகிறேன். ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கொச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பால் அண்டு சேமியா வந்து சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு துண்டு நான் வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். இது எதுக்குன்னா சக்கரை பொங்கல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பாகு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மூணு துண்டு நல்லா வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா கரையணும். ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பாகு வந்து ரெடி ஆகிடும். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம பாகு வந்து ரெடி ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் பண்ணுறதுக்காக மூங் தால் வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மூங் தால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த பச்சை வாசனை போகிற வழி நல்லா வறக்கணும். ஆனால் கருகாமல் பார்த்துக்கணும். அந்த ஃபுல்லாக அந்த ஸ்மெல் போகிற வழியும் ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ராஸ்மெல் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஊற வச்ச அரிசி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா இது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். விசில்ஸ் 5 விசில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாகுமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் போட்ட வெல்லம் ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு. இங்கே இங்கே பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா ஃபுல்லாக நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேமியாவும் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான் வச்சுருக்கேன். அதுவே நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பாக் பண்ணேன் இல்லையா, அது வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறமா நான் திருப்பி அந்த பவுல்லே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அந்த கடாயிலேயே. ஏன்னா நான் வந்து இதிலே தான் வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரைஸ் போட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதை சேர்த்துடலாம். இதெல்லாம்
இங்கே பார்த்திங்கன்னா பாயசமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சேமியா ஜவ்வரிசி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி பாயசம் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சுகர் ஆட் பண்ணல, அது இப்போ வந்து கடைசியில் தான் நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு உராட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இதோ பொங்கலில் வந்து முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பாயசத்துலேயும் நம்ம முந்திரி ஏலக்காய் திராட்சை சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம பாயசம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பூஜை பண்ணுறதுக்கு பூஜை ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோன்னா சாமி கும்பிட்டுடலாம்.
ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயசம் அண்ட் சக்கரை பொங்கல் வந்து நான் குத்து மதிப்பாக தான் போட்டேன். அது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி போடணும்னு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த போட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அண்ட் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.